ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னென்னா, காட்டுக்குள்ளேருந்து வர ஹீரோயின் சிட்டிக்குள்ளே வந்து வாழ்கிற வாழ்க்கையை ஏன் விரும்புகிறா, அவள் ஏன் காட்டுக்குள்ளேருந்து தன்னுடைய அக்காவெல்லாம் விட்டு வரா அப்படின்றத ரொம்பவே ஹாரராக த்ரில்லிங்காக சொல்லியிருக்க படம் தான் 2019 ரிலீஸான டார்லின். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே பனி மூட்டத்தில் ஒரு ரத்தக்கரை படிஞ்ச இடத்துல ரெண்டு பேர் அதை கிராஸ் பண்ண மாதிரி நடந்து வராங்க. அதில் இந்த சிவப்பு மண்டை இருக்குல்ல, இவ தான் வந்து படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயினும் சொல்லலாம். இந்த ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி வரும்போது ஒரு காரை வந்து தெரியாமல் இடித்து தள்ளிடுது. அதனால் மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் முழிச்சு பார்த்தா ஸ்ட்ரெச்சரில் டாக்டரும் நர்ஸும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டாக்டரே கையை கடிச்சிட்டு அங்கேருந்து தாவி குதிச்சுட்டு குரங்கு போல் தாவி தாவி ஒரு மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ளே போயிட்டு குழந்தைய குறுகுறுன்னு பார்த்து நிற்கும் போது நர்ஸு வந்து மடக்கி பிடிச்சிட்டு அவளை வந்து டாக்டரை கிட்ட சொல்லி ஒரு மயக்க ஊசியை போட வச்சு மயக்க அடிக்க வச்சிடறாங்க. மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயினை கொண்டு போய்ட்டு டாக்டரும் நர்ஸும் வந்து நல்லா ஸ்கேன் பண்ணிவிட்டு அவளை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பல விஷுவல்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு இவ மைண்ட்குள்ளே. யார்னா அவங்க அக்கா. அவங்க அக்கா வந்து ஒரு டெட் பாடியை பிடிச்சி தர தரன்னு வலிச்சுட்டு இந்த பனி மூட்டத்தில் அந்த ரத்தக்கரையெல்லாம் இருக்குல்ல, அந்த ரத்தக்கரை யாருதுன்னா அந்த டெட் பாடியோடது தான். அவனை வந்து இழுத்துட்டே போகிற மாதிரி விஷுவல்ஸ்லாம் இவளுக்கு தோணுது மைண்டில். அவன் மயக்கத்தில் இருக்கனால இந்த கனவுலாம் வர மாதிரி. அதுக்கடுத்து டாக்டரும் நர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை வந்து நம்ம இங்கேயே வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் பெண்களுடைய காப்பகத்துக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்க கால் பண்ண சொல்லி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அதாவது ஆப்போசிட்டில் ஒரு சேர் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பைத்தியக்காரன் இருக்க இடம் இல்லாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இருட்டிலேருந்து ஒரு உருவம் வருது. இதை வந்து ஹீரோயின் ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கா. அந்த உருவம் உள்ளே வச்சிருந்த கத்தியை வச்சு அந்த பைத்தியக்காரன் கழுத்தையே அப்படியே அறுத்து போட்டுருது. அது யாருன்னா ஹீரோயினுடைய அக்கா தான். இவ இதை பண்ணுறதெல்லாம் இவ பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவர் பின்னாடி வந்து சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா இந்த நர்ஸ் வந்து உள்ளே வர்றத ஹீரோயின் வாட்ச் பண்ணிடுறா. வாட்ச் பண்ணிவிட்டு அந்த நர்ஸை வந்து அப்படியே கொதறி கடிக்கிற மாதிரி ஏறி அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸும் இவளை புரிஞ்சிக்கிட்ட மாதிரி இவ எப்படி உட்காந்துட்டுருக்காளோ இவ எப்படி சைகை பண்ணுறாளோ அதே மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிறான். ஒருத்தனை கழுத்தை அறுத்து கொண்டாங்களே அவனுடைய வயிற்று பகுதியை வெட்டி அந்த கறியை எடுத்து கையில் வச்சிட்ருக்க அந்த அக்கா கறி. அந்த நேரத்தில் இந்த நர்ஸ் இந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு கிளம்புனது அந்த பொண்ணு தெரிஞ்சிட்டு ஜன்னல் வழியாக அவங்க அக்கா என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது ஜன்னல் கிட்டே எடுத்துகிட்டு வந்து அந்த கறியை இவளுக்காக கொடுக்குறா. அப்படி கொடுக்கறது இவளுக்கு பிடிக்காமல் ஜன்னலை மூடி விட்டுறான். மறுநாள் காலையில் இந்த பிஷப் இருப்பாங்கள்ல சர்ச்சிலலாம் ட்ரஸ்ட் வச்சு நடத்துவாங்களே அந்த மாதிரி அந்த பிஷப் வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார் டாக்டர் கிட்ட. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பயங்கரமாக கதவுல இடிச்சு தள்ளி கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரொம்ப மிரண்டு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் போயிட்ட பிறகு ஹாஸ்பிட்டலில் இவ வந்து பசியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே பழந்தான் இருக்குது, அது சாப்பிட பிடிக்காம அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நர்ஸு வந்து இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான்வெஜ் மாதிரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே அது அப்படியே ஓனாய் மாதிரி கடிச்சு கடிச்சு தின்றா பயங்கரமாக. இந்த குண்டை நர்ஸு கூட ஹீரோயின் நல்லாவே மிங்கல் ஆகிட்டு புரிஞ்சு நடந்துக்கிறா. அவன் சொன்னது எல்லாமே இவன் நல்லாவே கேட்குறா. பிஷப் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரஸ்டில் விடும்போது அங்கே உள்ளே போகிறதுக்கே அப்படியே மறல்றா. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த சிஸ்டர் வந்து உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பும் சிஸ்டரும் இவளுக்கு எப்படி பேச்சு வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஓக்கல் தெரப்பி பெஸ்ட்டாக இருக்கும் பிஷப் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் இந்த பொண்ணு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிள் ஆகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து இவளை அழைச்சிட்டு போகிறாங்க. பிஷப் கூப்பிட்றாங்க, வாங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு கோழி பண்ணை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த கோழி பண்ணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே ஒரு கூண்டு மாதிரி இடத்துல இவளை தள்ளி விட பார்க்குறாங்க. அப்போ இவள் உரும்புறா. பயத்துலேயே அந்த சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு விடுறாங்க. இவ சுத்தமாக இருக்காள் அப்படின்ற மாதிரி பிஷப் சொன்ன உடனே உள்ளே போன சிஸ்டர் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து இவளை அழுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி அந்த மண்ணெல்லாம் எடுத்து பூசி ஒரு மாதிரி கறியெல்லாம் எடுத்து பூசின மாதிரி கருப்பாக்கி விட்டுறாங்க. சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படி பண்ணும்போது என்ன இவங்க பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஒத்து பார்த்துட்ருக்கா. அப்படியே கடிக்க வரா. அதை பார்த்து அரண்டு போன அந்த சிஸ்டர் ஒரு மூலையில் போய் நிற்கும்போது அதை வீடியோலாம் பிடிச்சிட்ருக்காரு இந்த பிஷப். அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு இருக்கும்போது இவ அப்படியே உரும்புறா, மரல்றா, ஒரு ஓனாய் மாதிரி கத்தி கொதர்றா, விட்டா அவளை கடிச்சு கொதர்வா போல இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு கொம்பு எடுத்து
தள்ளி விட்டுறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பிஷப் வந்து இவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னதான் நடக்குதுடா இங்கே அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டரும் பயத்திலே நிற்கிறாங்க. அதுக்கடுத்து இவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து பாத்ரூமில் குளிப்பாட்ட விடுறாங்க. அப்படி குளிப்பாட்ட வைக்கும்போது அந்த சிஸ்டர் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் ரத்தக்கரையை பார்த்து இவளுக்கு சில பல விஷுவல்ஸ்லாம் தோணுது. அந்த விஷுவல்ஸில் ஒரு பையன்லாம் தெரியறான், அவன் பையனை வந்து லவ் பண்ணுற போல இருக்கு. அந்த பையனை காட்டி முடித்த உடனே அவள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் ஹீரோயின் இருந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜன்னல்லேருந்து சத்தம் கேட்டுட்ருக்கு. அது என்னன்னு பார்த்தா எதுவுமே தெரியல. அந்த இடத்த விட்டு கிளம்புற நர்ஸை பின்னாடியே வந்த அக்கா கறி குறுகுன்னு பார்த்துட்ருக்கா. ஜன்னல் வரையே அந்த ரூமையே ஊத்து ஊத்து பார்த்துட்ருக்கா. அடுத்த சர்ச்சில் கிளாஸ் எடுத்துட்ருக்கிற ஒரு சிஸ்டர் முன்னாடி ஒரு பொண்ணை பாடம் படிக்க சொல்லும்போது அந்த பொண்ணு பைத்தியகாரத்தனமாக அப்படியே பாடம் படிச்சுட்டு கத்தும்போது இவளுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு சிஸ்டர் இவளை வலிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ரூமில் விட்டுறாங்க. உள்ளே என்ன ஏது நடக்குதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் அந்த சிஸ்டர் அப்படியே வருத்தமாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளாஸ்க்கு போயிடுறாங்க இந்த சிஸ்டர். அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் இந்த ஹீரோயினை கட்டாயப்படுத்தி பாடம் படிக்க சொல்லும்போது இந்த சிஸ்டர் அவளுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. அவள் அந்த மாதிரி கிடையாது, அவளுக்கு பேச்சு வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாது, எதுவுனா வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. அதை பார்த்து வெறியான ஹீரோயின் ஜன்னல் வழியாக அந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டு அந்த ஜன்னலுக்குள்ளேயே குதிச்சு காட்டுக்குள்ளே துணியெல்லாம் கிழிச்சிட்டு ஓடிட்டே இருக்கு. ஹீரோயின் ஒரு காட்டுவாசின்றதுனால காட்டுக்குள்ளே வாழ்கிறதெல்லாம் அவளுக்கு சர்வசாதாரணமான விஷயம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஷப் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இவளை தேடிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுவாசி அக்கா வந்து இவளை தேடிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறான். பகல் ஆயிடுது. மார்னிங் ஆனவுடனே ஒரு போலீஸ்காரன் வந்து இவளை தட்டி எழுப்பும்போது வெறித்தனம் ஆயிட்டு அவனை அப்படியே சங்க பிடிச்சி கடித்து அவனுடைய சதையெல்லாம் எடுத்து மிழுங்கி அப்படியே கடித்து மின்னு மிழுங்குறான். அப்படியே உயிர் போகிற வரைக்கும் அவளை கடித்து கடித்து சாவடிச்சிடுறான். அங்கே இருக்கிற அவனை குப்பட பலை போட்டு பேக் பண்ணிவிட்டு அவனுடைய கன்னும் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே கெத்தா டெரர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ரிசப்ஷனில் யாருமே பார்க்கல. அடுத்து பின்னாடியே வர டாக்டர் வந்து இந்த காட்டுவாசி அக்காவை பார்க்குறாங்க. இந்த மெட்டர்னிட்டி வார்டில் நின்றுட்டு அப்படியே முறைச்சி பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களாம் அலறாங்க. இவ நடந்து போகிறத பின்பக்கமாக பார்த்து அந்த டாக்டர் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இவ மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த டாக்டருடைய வயிற்றிலே குத்தி அப்படியே தொண்டை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அவனை கொன்று போட்டுட்டு ஒரு ரூமில் தள்ளி விட்டுறான். அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக சாவடிச்சிட்டே இருக்கா. அங்கே ஒரு பஃபோன் மாதிரி ஒருத்தன் வரான், அவன் நெஞ்சிலே குத்தி அவனையும் கொன்று போட்டுறான். இவ காட்டுவாசி தானே, ஸோ இவளுக்கு ஈவு இருக்கோன்றது இல்லை இல்லை. அதனால் கண்டவங்களையெல்லாம் சாவடிக்கிறான், அவன் தங்கச்சி கண்ணிலே படலை அப்படின்றதுனால. இந்த குண்டு பயபல நர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு பாக்கெட்லேருந்து கையை விட்டு பிரேஸ்லெட்டெல்லாம் எடுத்து இந்த பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி சைகிலேயே இந்த காட்டுவாசி அக்கா கேட்குறா. காரில் ஏற்றி அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அவள் இருக்கிற இடத்துக்கு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அவள் அப்படியே அந்த காரில் டிரைவ் பண்ணுறது வித்தியாசமாக தெரியுது போல். கத்திட்டே ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு ரொம்பவே சத்தம் போட்டு பயமுறுத்திட்டே இருக்கும்போது கார் கண்ணாடியே டோர் ஓப்பன் பண்ணி விட்டுற உடனே இது அப்படியே கூல் ஆகிடுது. இந்த காட்டுவாசி அக்கா காட்டுவாசிக்கு ஆதிவாசி போல், அதனால தான் இந்த மாதிரி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸும் ஃபீல் பண்ணிவிட்டு வாயை மூடிட்டு வராங்க. அந்த பக்கம் இன்னொரு பொண்ணு அந்த காட்டுக்குள்ளே இந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறா. ஹீரோயினும் அவளும் பேசிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் இந்த பின்னாடியே வந்து போலீஸ் வந்து துரத்திட்டே வராங்க. ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் கொன்று போட்டால அதனால் இந்த ஹீரோயின் வந்து தனக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் கற்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி காரை கவுத்து விட்டுடுறான் அந்த அக்கா கறி. கவுத்து விட்டு அவள் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த இடத்துல மயங்கி கிடக்கிற நர்ஸை வந்து போலீஸ் எல்லாம் தட்டி எழுப்பி எப்படி இவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனே இந்த அக்கா கறி ஒளிஞ்சு இந்த தூரத்துலேருந்து இவளை பார்த்துட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி ஒன்று வந்துடுது. அந்த பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவளையும் காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கத்தி எடுக்க நினைக்கும் போது அது பேச்சு வாக்கில் டார்லிங் அப்படின்னு சொல்லுது. அது வந்து இது தங்கச்சி தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டார்லின் டார்லின் எங்கே அப்படின்ற மாதிரி சைகிலே கேட்குறா. வா உன்னை எங்களுடைய இடத்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பரிச்சயம் பண்ணி விட்டது அந்த பாட்டி. ஹீரோயினுக்கு நல்ல பேச்சு வரணும் அப்படின்றதுக்காக சிஸ்டர் சில பல முயற்சியெல்லாம் எடுத்து ஓக்கல் தெரப்பி அப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பிடிச்சி போயிட்டு சிஸ்டர் கூட நல்லாவே பேசிட்டு பழகிட்டு இருக்கா இந்த ஹீரோயின்.
அதுக்கு அடுத்து காட்டுவாசி அக்காவும் அவங்க சேர்ந்த டீமும் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் நல்லாவே குடிக்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை, அந்த டீமில் இருக்கிற ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் பண்ண நினைக்கும் போது அதை பார்த்து வெறியான அந்த அக்கா காரி அவகிட்ட இருக்க கண்ணை வச்சு அவன் கழுத்திலே வச்சு அவனை காட்டுக்குள்ளே தர தரன்னு இழுத்துட்டு போகிறத மேலே இந்த பாட்டி பார்த்துட்டே இருக்கு. ஹீரோயின் படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. சில பல ஞாபகங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஞாபகத்தில் ஒரு பையன் வந்து படுத்துட்டு இருக்கான். இவங்க அக்கா காரி வலுக்கட்டாயமாக அவனை வந்து கிஸ் பண்ண சொல்கிறான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே இவன் நினச்சி பார்த்துட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. பாத்ரூம்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போதே இவளுக்கு தெரியாமல் வாமிட்டிங் ஆகிடுது. வாமிட் பண்ணிட்டு ப்ரே பண்ணிவிட்டு என்னை காப்பாற்று, இந்த பேய்கிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டே இருக்கா. அதுக்கடுத்து நான் பிஷப் கிட்டே பேசணும் அப்படின்ற மாதிரி சிஸ்டர்கிட்ட போய் கேட்டு பிஷப் கிட்டே போய் பேசிகிட்டு இருக்கா. அவள் பயப்படுறா, அவளுக்கு டெவில் இருக்குது, அந்த டெவில் கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி இந்த பிஷப் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது கடவுள் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி அவரும் ஆறுதலாக பேசி அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து நைட் இவளுக்கு ஒரு கனவு வருது. இவள் காலெல்லாம் பிடிச்சி யாரோ தேய்ச்சி அப்படியே ரத்தமாக ஒழுகுது. அப்படியே கத்தி கதறி ஏந்திரிக்கிறா. கத்தி கதறி ஏந்திரிக்கும் போது மற்ற பசங்கள்லாம் ஏன் இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அமைதியாக படுத்துக்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து பேசுகிற ஹீரோயின், உனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸ் ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது அவள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே ஃப்ளாஷ்பேக் போகிறான். எனக்கு ரெண்டு அக்காங்க இருந்தாங்க, அதில் ஒரு அக்கா வந்து ஒரு டெவியில் பெற்றுட்டு அந்த இடத்துல இறந்துட்டா, அதில் இன்னொரு அக்கா தான் என்னை வளர்த்தா, அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தா அப்படின்ற மாதிரி அவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. பிக்கி சிஸ்டர், டாகி சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை யோசித்த அந்த நர்ஸ், இவளுடைய கதைக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்து இவன் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறா, நல்ல பசங்களோட பழக ஆரம்பிக்கிறா, நல்லபடியாக ஒரு நார்மலான பொண்ணாக மாறிட்டே வரா. இதை தெரிஞ்சிட்ட பிஷப் இவளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசிகிட்ருக்காரு. நீ நல்லா மாறிட்ட தெரியுமா, முன்ன மாதிரி இல்லை, கடவுள் இன்னுமே உன்னை பரிசுத்தமாக பார்க்க நினைக்கிறாரு, அதாவது எந்த ஒரு கில்ட்டினஸும் எந்த ஒரு துணியும் எதுவும் இல்லாமல் உன்னை வெறுமையாக பார்க்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி துணியை கழட்ட சொல்கிறான் இந்த ஆள். அப்படி கழட்டும் போது இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்து இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு, இன்னும் இது யார் காரணம், யார் இப்படி உன்னை பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த பிஷப் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இது டெவில், என்னை கொன்னுடும், கடவுள்கிட்ட சொல்லி இதை அழிச்சிருங்க அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. இதை பார்த்து இவர் அப்படியே மிரண்டு போயிட்டு முதல்ல துணியை போடு அப்படின்ற மாதிரி ஏந்திரிச்சு அந்த இடத்த விட்ட கிளம்புறாரு. பொண்ணுங்களெல்லாம் நல்லா கேராக பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தா இவர் பண்ணுற வேலை என்ன மாதிரி இருக்குது போல. பெட்டில் தூங்கும்போது அவளுடைய ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்ருக்கா. அவகிட்ட இந்த வயத்தை காட்டின உடனே உனக்கு பாப்பா பொறுக்க போதான்னு கேட்டு எல்லாருமே ஏந்திரிச்சு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது டெவில் அப்படின்ட்டு அவங்ககிட்டயும் இவ சொல்கிறா. அப்படி சொல்லும்போது இது உன்னுடைய பேபி அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ ஒத்துக்காம கத்திட்டே இருக்க அவளை சமாதானப்படுத்தி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்க வச்சுறாங்க. மறுநாள் இவளுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஆற்றுக்குள்ளே முக்கி எழுக்கிறார் அந்த பிஷப். அப்படி முக்கி எடுத்து அவளை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டும் போது அங்கே வீடியோ பிடிச்சிருக்கிற சிஸ்டர் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க. என்னன்னா அவன் வயிற்று முட்டி இருக்க பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு இந்த பிஷப்பை போட்டு சத்தம் போடுறாங்க. நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா பொண்ணுங்களெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய கைவிரல் கூட அவன் மேலே படல, அவள் 8 மாதமாக கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல கோவப்பட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் உட்காந்து தரையை தோடிச்சிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற ப்ளீச் எல்லாம் மோந்து பார்த்துட்ருக்கா, நக்கி பார்த்துட்ருக்கா, என்னமோ ஸ்வீட் மாதிரி. அடுத்து கட் பண்ணால் ஒரு ஷாப்பில் அந்த காட்டுவாசி அக்கா நின்றுட்டு குறுகுன்னு ஒரு கர்ப்பமான பொண்ணை பார்த்துட்ருக்கா. அவங்க ஒரு பேகை வாங்குறாங்க, குழந்தையெல்லாம் மாட்டுவாங்கள அந்த பேகை எடுத்துகிட்டு இவ பாட்டு போயிட்டே இருக்கா. அடுத்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஹீரோயின் அந்த பிஷப் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்ருக்கா. அப்போது இவ லவ் பண்ண பையனை வந்து இவங்க அக்கா காரி கொன்னுட்டு அவனுடைய பொணத்தை எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சு அவனையே சாப்பிட சொல்கிறா. அப்படியே இவ வந்து அவனுடைய உதட்டெல்லாம் கடிச்சு பிச்சு சாப்பிடும்போது இவ விரும்பின பையனே அவங்க அக்கா காரி கொன்னுட்டு அவனையே சாப்பிட வைக்கிறாளே அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே இவ சின்ன வயசில் இவன் என்னென்ன பண்ணான், அதாவது மனுஷங்களை கொன்று அவங்களுடைய சதையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு சாப்பாடாக கொடுத்து இவளை வளர்த்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவ ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்போது பிஷப்கே தாங்க முடியாமல் வாந்தி எடுக்கிற அளவுக்கு வெளியில் ஓடி வந்துடுறாரு. ஒரு பார்க்கில் ஹீரோனோட அக்கா வந்து ஒரு குழந்தைய பார்த்து தூக்க நினைக்கும் போது அந்த குழந்தையோட அம்மா வந்து பிடுங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நியூஸ்
பேப்பரில் இந்த தங்கச்சிகளுடைய ஃபோட்டோலாம் போட்டு நியூஸ் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுற நேரத்தில் எல்லோரும் வெளியில் போகிற சமயமாக பார்த்துட்டு அங்கே இருக்கிற பீச் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக மடக் மடகுன்னு குடிச்சிடுற நம்ம ஜூஸ் மாதிரி குடித்த உடனே அந்த பக்கம் ஹீரோட அக்கா அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்டால அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கா. இந்த காட்டுவாசி பொண்ணு எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கா பாருங்கன்ட்டு மீடியாவுக்கு அந்த பிஷப் எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. அப்படி ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாம் வந்து அங்கே பார்த்துட்ருக்கா, இப்படிப்பட்ட பொண்ணாக எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்பத்தை எடுத்து வாயில் ஊட்ட நினைக்கும் போது வாயை திறக்க மாட்டேன்ற, அதை பார்த்து சிஸ்டர் ஏந்திரிச்சு இந்த பிஷப் வந்து எல்லாரையும் அப்யூஸ் பண்ணுறாரு பொண்ணுங்களை அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு ஃபோன் ஆன் பண்ணி ரெக்கார்டை காட்டுறாங்க. அங்கே கேட்டு எல்லாருமே ஏந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. வலுக்கட்டாயமாக அப்பத்தை ஊட்டுறதை பார்த்து கடித்து அவருடைய சதி அப்படியே மென்று அவர் மேலேயே துப்பி வாந்தி எடுக்கிறான். அதை பார்த்து மற்றவங்களாம் வாந்தி எடுக்கிறாங்க. அந்த இடத்துலையே இவளுக்கு பிரசவ வலியும் வந்துடுது. அந்த பிரசவ வலியில் கத்தி கதறிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து ஓடி வந்து இவரை காப்பாற்றுறாங்க. அங்கே இருக்கிற சிஸ்டர் எல்லாருமே வந்து இவளை காப்பாற்றும் போது அந்த அக்காக்காரி அங்கே வந்துடுது. அது வந்து அந்த பிஷப் கத்திட்டே இருக்காரு, அதை பார்த்துட்டு கொடி கம்பத்தேத்து அவரை குத்தி அங்கேயே கொன்று போட்டுருது. பிரசவ வலியில் ஒரு குழந்தை பிறந்தது, இந்த குழந்தைய நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவங்க அக்காக்காரிக்கிட்ட சொன்ன உடனே இந்த குழந்தை அந்த பையில் போட்டு அவங்க அக்காக்காரி அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கா. அடுத்து இவ ஒரு நார்மலான பொண்ணாக இந்த சர்ச்சிலேயே வளர்ந்துட்டு வரா. இத்தோடு இந்த படம் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டாட்டா, பை பை.